கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் மன்னா மே 10. என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதம் 23:5. பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்பதை 2 வித கருத்துள்ளது. இதில் ஒன்று பூரிப்புள்ள பாத்திரம், மற்றொன்று துக்கம் நிறைந்த பாத்திரம். இவ்விரண்டுமே நிரம்பி வழியக்கூடியது. கிறிஸ்துவுக்குள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அவருடைய பாடுகளிலும் உபத்திரங்களிலும் கூட பங்கு பெற வேண்டும். நாம் அவருடன் பாடுபட்டால் அவருடன் ஆளுகையும் செய்யலாம். இக்காலத்திற்குரிய பாடுகளை நாம் எண்ணும்போது இனிவரும் மகிமைக்கு இது ஒப்பாகாது. இதனால் நாம் உபத்திரத்திலும் சந்தோஷப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். இதன் மூலம் எவ்வளவாக உபத்திரவத்தை பொறுமையாக நாம் சகிக்கிறோமோ அவ்வளவாக சந்தோஷம் நிரம்பி வழியும். கொலோசியர் 1:24 என்பதே. ஆமேன்.